கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மக்களை ஏமாற்றுவதில் கைது ஏறுவீங்க. எந்த நேரத்தில் எதை பேசினா மக்கள் ஏமாற்ற முடியும் என்று சிந்தித்து இப்படிப்பட்ட ஒரு கதையை கட்டி விட்டுக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்ட மீனவ பெருமக்களும் பொதுமக்களும் அந்த அவதூறு செய்தியை பொய் செய்தியை நம்ப வேண்டாம். ஆணித்தரமாக சொல்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்த்தக பெட்டக துறைமுகம் அமைக்கப்பட மாட்டாது. அதே போல இன்றைய தினம் பேசி பேசி தோட்டம் வங்கி போச்சு. கடிதப்பட்டுதான் பேசுறேன், புரிஞ்சுக்கிங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இப்படி பொய் பிரச்சாரம் பேசுறீங்கன்னா முறியடிக்க வேணும்ல, வேற என்ன செய்யுது, ஒன்றும் பண்ண முடியல. எங்க பார்த்தாலும் பொய் தான், பொய் தான் மூலதனம். அவங்களுக்கு இந்த தேர்தலுடைய நோக்கமே பொய் மூலதனமா வச்சு அரசியல் நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி காங்கிரஸ். இன்றைக்கு நாகர்கோயில் நகராட்சியை தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சுக்க, உங்களுடைய நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் நகராட்சியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதை மாநகராட்சி ஆக்கிடுது அதிமுக அரசு. ஆக்கணுமா இல்லைங்களா? நகராட்சி ஆக்கணும்ல, திமுக ஆக்கினாங்களா? இத்தனை எம்எல்ஏ சேர்ச்சாங்கல்ல, இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா? இல்ல, எங்களுக்கு எம்எல்ஏ இல்ல, மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம். மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணப்படி எங்களுடைய அரசாங்கம் நடக்கும். இங்க இருக்கின்ற மக்கள் நகராட்சி மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசாங்கம் நகராட்சியை மாநகராட்சியை தரம் உயர்த்திய அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல இன்னைக்கு இந்த பகுதி வளம் பெற வேண்டும். நல்ல சாலை வசதி, நல்ல குடிநீர் வசதி, இன்னும் பல திட்டங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுவதும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். 2011 இதே புரட்சி தலைவர் அப்பா அவர்கள் தேர்தல் அறிக்கை விட்டாங்க, எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுக்குமா இல்லையா? கொடுத்துக்கலாம் இல்லையா? பேசுங்க, நீங்க தான் சொல்ல வேணாம். ஏன்னா பொய்யா பேசுறாங்க திமுக காரரு. நாங்கள் ஒன்றையும் செய்யல செய்யல, 10 வருஷமா அதிமுக மக்களுக்கு எந்த தன்மையும் கிடைக்க இல்லைன்னு தவறான செய்தியை பரப்பி வராங்க. கொடுத்தமில்ல, வாங்கினீங்கல்ல, வந்த திமுக சொல்லுங்க. அண்ணா திமுக அரசாங்கம் எல்லாம் கொடுத்ததுன்னு அதே திமுக 2006-2011 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சி காலத்தில் ஒரு இருண்ட ஆட்சி, எப்போ கரண்ட் வரும் எப்போ கரண்ட் போனே தெரியாது. கடுமையான மின்வெட்டு, கடுமையான மின்வெட்டு. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி மின்சார தேவை பொறுத்தா இருக்குது. தடையெல்லாம் மின்சாரம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அங்கே தொழில்களும் பெருகும். இன்னைக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்கிறோம், இன்னைக்கு அதிகமான தொழிற்சாலை வருது, இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது, பொருளாதாரம் மேம்பாடு அடைகிறது. ஆக இன்னைக்கு மத்திய அரசு நமக்கு தேவையான உதவிகளை செய்யுது. அந்த உதவியின் மூலமாக தமிழ்நாடு ஏற்றம் பெறுது. ஆக புதிய புதிய திட்டம், அந்த திட்டத்துக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறாங்க, நிதி கொடுக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு வெற்றி நடை ஓடும் தமிழகம் என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம். இன்றைக்கு வேளாண்மணி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண்மணி மீன் பிடிக்கிறோம், ரெண்டுமே அற்புதமாக கொடுத்துருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளுக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக இன்று 30 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. புர்லியா, பாங்குரா, ஜாரிகிராம், புர்பா உள்ளிட்ட 30 தொகுதிகளில் 191 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் காலையில் 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் நடைபெற்று வருகிறது. அதன்படி மாஸ்க் அணிந்து தனிமனித இடைவெளியை பின்பற்றியவாறு வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர்.
மேற்கு வங்கத்தில் காலை 9 மணி நிலவரப்படி 7.72% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதேபோல் அசாமில் உள்ள 126 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதன் முதற்கட்டமாக இன்று 12 மாவட்டங்களில் உள்ள 47 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவும் இங்கு குறிப்பிட்ட தொகுதிகளில் 264 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பதற்றம் நிறைந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அசாமில் காலை 9 மணி நிலவரப்படி 8.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநில தேர்தல்களில் வரலாறு படைக்கும் அளவிற்கு பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். குறிப்பாக இளம் வாக்காளர்கள் தங்களது வாக்கை பதிவு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 1971 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த சில நாட்களாக ஏறுமுகத்தில் உள்ளது. இந்த நிலையில் ஒரே நாளில் 1971 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 875,190 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பால் ஒரே நாளில் 9 பேர் பலியாகினர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,650 உயர்ந்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 739 பேருக்கும், செங்கல்பட்டில் 205 பேருக்கும், கோவையில் 173 பேருக்கும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் கொரோனா பாதிப்பிலிருந்து 1131 பேர் குணமடைந்தனர். திருவண்ணாமலை திமுக வேட்பாளர் ஏவா வேலுவிற்கு சொந்தமான இடங்களில் 30 மணி நேரம் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவடைந்தது. திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் ஏவவேலுவுக்கு சொந்தமான 15 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் வியாழக்கிழமை சோதனை நடத்தினர். 2வது நாளாக வெள்ளிக்கிழமையும் சோதனை நடைபெற்றது. மாத்தூரில் உள்ள அருணை மருத்துவக் கல்லூரி, ஜீவா வேலு அறக்கட்டளை உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையை தொடர்ந்தனர். 80 பேர் அடங்கிய 16 குழுக்கள் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட லேப்டாப்களில் இடம்பெற்றுள்ள விவரங்களை பதிவிறக்கம் செய்தனர். இதற்கிடையே 30 மணி நேரம் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்தது. சென்னையில் உள்ள ஏவா வேலுவுக்கு சொந்தமான வீட்டில் நடந்த சோதனையும் முடிவுக்கு வந்தது. கரூரில் யுனைடெட் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் மற்றும் குளோபல் ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ஏவா வேலு குடும்பத்தாரின் தொழில் கூட்டாளிகளாக கருதப்படுவோரின் அலுவலகங்களில் நடைபெற்ற இச்சோதனையில் 3,70,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கொடுக்கவே வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி தேர்தல் ஆணையத்தில் திமுக எம்பி TKS இளங்கோவன் புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு நிறுவனங்களை கொண்டு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் செயலை பாஜக செய்து வருவதாக சாடினார். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், இந்த நிலை இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாவது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அரசு எந்திரத்தை, வருவாய்த்துறையை தவறாக பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொகுதியிலே திரு ஏவா வேலு அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர். அந்த வேட்பாளருக்கை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய இழி செயலில் இறங்கி இருக்கிறது. திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தவே தனக்கு சொந்தமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், வருமான வரி சோதனையில் 3 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என்றும், துண்டுச்சீட்டு கூட பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் கூறினார். ராஜமனோகரன் என்கிற தலைமையில் 10 இடங்களில் சோதனை நடைபெற்றது. ஆனால் கடைசி வரை இன்றைக்கு 5 மணி வரைக்கும் சோதனை நீடித்தது. இவரால் எதையும் ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பர் கூட எதையும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, அவருடைய நோக்கம் எனக்கு புரிகிறது. இந்த தொகுதியில் என்னை எதிர்த்து நிற்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எப்படியாவது பொதுமக்கள் மத்தியில் எனக்கு இருக்கிற நற்பெயரை அது கெடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய முதல் நோக்கம். இதனிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்லூரியின் நிர்வாகி
வீரபாண்டி வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பகுதியில் இருக்கும் கல்லூரி நிர்வாகி வீரபாண்டியனின் வீட்டில் நேற்று மதியம் 12 மணி முதல் சோதனை நடைபெற்றது. விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் வேட்பாளராக உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் சோதனை நடைபெற்றது. இதில் கணக்கில் வராத 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கர சப்தத்துடன் பூமி அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசன்னா நம்முடன் இணைந்திருக்கிறார். பிரசன்னா, என்ன நடந்தது? அதாவது இன்று காலை சரியாக 8:45 அளவில் இன்று காலை திடீரென ஒரு சப்தத்துடன் வீடு அதிரும் வீடுகள் முற்றிலும் அதிரும் சூழ்நிலை ஏற்பட்டது சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில். அதாவது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 8:45 அளவுல அந்த சவுண்ட் உணரப்பட்டதை அடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் விசாரிச்சு பார்க்கையில வந்து அனைத்து பகுதியிலுமே சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பகுதியில் அனைத்து பகுதியிலுமே இந்த வீடு அதிரும் அது வெடி சத்தத்துடன் கூடிய அதிர்வு ஏற்பட்ட சூழ்நிலை எல்லா அனைத்து இடங்களிலும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து தற்பொழுது வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு விமானம் வந்து மேல பறந்ததாகவும் அந்த விமானம் விபத்துக்குள்ளா இருக்கலாம்ன்ற விதமும் கூறப்பட்டிருக்குது. இது தொடர்பாக வந்து தற்போது மயிலாடுதுறையில வந்து இந்த மயிலாடுதுறை பகுதியில வந்து ராணுவ பயிற்சி செய்த விமானத்துல வந்து ஏர்லாக் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஏர்லாக் செய்யும் பொழுது இந்த சவுண்டு சத்தம் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு, நன்றி பிரசன்னா உங்களுடைய தகவல்களுக்கு. ஐபேக் நிறுவனத்திடம் திமுக முழுமையாக அடகு வைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ ஏஜி சம்பத் விமர்சித்திருக்கிறார். News18 செய்தியாளர் சாரதா நடத்திய கலந்துரையாடலில் உழைப்பவர்களுக்கு திமுகவில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொடுத்து இன்றைக்கு அழைத்து வந்து அவர் நிர்வாகத்தையே அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு என்று சொன்னால் அந்த ஒரு 4-5 பாடல், அந்த பாடலை போட்டாலே அப்படியே புல்லரித்து விடும் எங்களுக்கு. அந்த கொடி பறப்பதை பார்த்தாலே நாங்கள்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து விடுவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. கருப்பு பேண்ட்டு, கருப்பு ஷர்ட்டு, நீ இங்கே உட்காரு, நீ இதுக்கு மேலே நவரக்கூடாது, நீ இங்கே ஏந்திரி, நீ நில்லு, நீ ஓடு, இந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது. இப்படி ஐபேக்குக்கிட்ட முழுவதுமாக திமுகவை அடகு வைத்து விட்ட ஊழல் இல்லாத அரசியல்வாதிகள் எல்லாம் வர வேண்டும் என்ற அந்த சமாதானத்தின் அடிப்படையிலே நான் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன். ஒழிய நீங்கள் சொல்கின்ற சித்தாந்தங்கள் அது இது என்று பார்த்து கொண்டிருந்தால் ஒரு மனிதன் வாழவே முடியாது. ஏற்றுக்கொள்கின்ற சித்தாந்தங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏற்றுக்கொள்ள முடியாத, அதாவது போராடித்தான் ஒரு கொள்கையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்ப உறவாடி கூட செய்யலாம். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான அறிகுறி ஏற்பட்டதை அடுத்து சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. லேசான அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து கொரோனா இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சோதனைகள் நடைபெற்றது. அதில் கொரோனா பாசிட்டிவ் என்று தகவல்கள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சச்சின் டெண்டுல்கருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றின் வேகம் என்பது பன்மடங்கு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது சச்சின் டெண்டுல்கருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சச்சின் டெண்டுல்கர் தனது ட்விட்டர் கணக்கின் மூலமாக ஒரு ட்வீட் ஒன்றை செய்திருக்கிறார். அதில் அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் கொரோனா நெகட்டிவ் என்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு லேசான அறிகுறிகள் இருந்ததாகவும் அது குறித்து
பரிசோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் என்று வந்திருப்பதாகவும் சச்சின் டெண்டுல்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இலவசங்கள், மக்கள் நலனா, வாக்கு வங்கியா? இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 54 பேரை படகுடன் இலங்கை அரசு விடுதலை செய்துள்ளது. கடந்த புதன்கிழமை தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 20 மீனவர்கள், நாகையைச் சேர்ந்த 20 பேர், காரைக்காலை சேர்ந்த 14 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். அவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த வியாழக்கிழமை அதிகாலையில் கைது செய்தனர். மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து தமிழக மீனவர்கள் சங்கத்தினர் அவசர ஆலோசனை மேற்கொண்டதுடன் இந்த விவகாரத்தில் இந்திய அரசு தலையிடவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக அறிவித்தனர். இந்த நிலையில் இந்திய அரசு சார்பில் கொழும்புவில் உள்ள தூதரகத்திற்கு அழுத்தம் தரப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை அரசு படகுகளுடன் விடுவித்தது. விடுவிக்கப்பட்ட மீனவர்களில் ராமேஸ்வரத்திற்கு 20 பேர் வந்து சேர்ந்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் ஓரிரு நாட்களில் வருவார்கள் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுக அரசின் 10 ஆண்டு கால சாதனையை விளக்கி 20 கிலோமீட்டர் பிரச்சார நடைபயணத்தை துவக்கியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெற்றி களத்திலிருந்து இணைகிறார். வெற்றி, விவரம் என்ன? விஷ்ணு, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் மணிமாறனும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அதன் கூட்டணி கட்சியான மருது சேலை சார்பில் ஆதி நாராயணன் என்பவரும் களம் காண்பார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் போட்டி என்பது மிக கடுமையாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ஆர் பி உதயகுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேட்புமனு தாக்கலின் போது ஒரு விதமாக மக்களை அதிகமான மக்களுடன் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்கு பின்னராக வேட்புமனு பரிசீலனையின் போதும் சில சிக்கல்களானது திருமணம் தொகுதியில் ஏற்பட்டது வேட்புமனு பரிசீலனையில். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்தின் போது புது விதமாக பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். டீ ஆற்றுவது, விவசாய மக்களிடம் சென்று வாக்கு கேட்பது, விவசாய நிலத்தில் இறங்கி கழிவு அடுப்பது, இப்படி போன்ற பல்வேறு விதமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இன்று திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பிரம்மாண்ட பிரச்சார நடைபயணத்தை துவக்கியிருக்கிறார். அதாவது கள்ளுப்பட்டியிலிருந்து திருமங்கலம் வரைக்கும் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பிரச்சார நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் அதிமுக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் சுமார் 5,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நடைபயணத்தின் முடிவில் இந்த தொகுதியில் திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இங்கு எது அமைதியை குலைத்து வன்முறை ஏற்படுத்துவதற்கு எதிர்கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பிரச்சாரத்திற்கு முன்பாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார். எனவே இந்த பிரச்சாரம் முடியும் பொழுது இது தொடர்பான புகார் மனுவையும் திருமங்கலம் தேர்தல் அலுவலரிடம் கொடுப்பதற்கு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திட்டமிட்டிருக்கார். அதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால சாதனையை விளக்கும் வகையிலும் இந்த நடைபெறுகிற பிரச்சாரம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இந்த பிரச்சார காலை 8 மணிக்கு துவங்கிய பிரச்சாரமானது 10 மணி அளவில் நிறைவு பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஷ்ணு, நன்றி. வெற்றி களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். காலாவதியான வாகன ஓட்டுநர் உரிமம், போக்குவரத்து பதிவு உள்ளிட்ட ஆவணங்கள் June 30 வரை செல்லுபடியாகும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், பர்மிட் போன்ற மோட்டார் வாகன ஆவணங்களை புதுப்பிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக காலாவதியான ஆவணங்களின் பயன்பாட்டை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய அரசு பல கட்டங்களாக நீட்டித்து வருகிறது. அதன்படி குறிப்பிட்ட ஆவணங்களை புதுப்பிக்க இம்மாத இறுதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் காலாவதி போக்குவரத்து ஆவணங்களை புதுப்பிக்கும் அவகாசத்தை மத்திய அரசு June 30 வரை நீட்டித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சந்தையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 400-க்கும் மேற்பட்ட கடைகள் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளன.
எம்ஜி சாலையில் உள்ள ஃபேஷன் ஸ்ட்ரீட் எனப்படும் அந்த சந்தை மிகவும் பிரபலமானது. இங்கு நேற்று இரவு எதிர்பாராத விதமாக ஒரு கடையில் பற்றிய தீ அடுத்தடுத்த கடைகளுக்கும் வேகமாக பரவத் தொடங்கியது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் விரைவதற்குள் சந்தை முழுவதும் தீ பரவி 448 கடைகள் எரிந்து சாம்பலாகின. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே விபத்துக்கான காரணம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ளார். இதே வழக்கில் மொத்தம் 47 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி மீது முறைகேடு புகார் எழுந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து விலகிய இவர் திமுகவில் இணைந்து அரவக்குறிச்சி எம்எல்ஏவாக உள்ளார். வரும் தேர்தலில் கரூர் தொகுதியில் இருந்து திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய விளக்கு. வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கட்சி தேர்தல் கூட்டணி. இந்த நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு நபர்களை சந்தித்து பேசி வருகிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசுபொருளாக இருக்கிறது. அது தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு என்பது தேர்தல் களத்திலும் பிரச்சார களத்திலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அஇஅதிமுக வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், குறிப்பாக முதலமைச்சர் உட்பட பல அமைச்சர்கள் தாங்கள் வாக்கு கேட்டு பிரச்சாரத்திற்கு செல்லும் போது இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக தாங்கள் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து தற்போது பின்வாங்கி இருக்கிறார்கள். இது தற்காலிகமானதுதான் என்று சொன்னவர்கள் தற்போது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, சில விஷமிகள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை தவறாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தில் கருத்து நிலைப்பாட்டில் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்களை சந்தித்து பேசவிருக்கிறோம். உங்கள் சார்பாக நிகழ்ச்சியில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நம்ம முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் அப்படின்னு நிறைய பேர் இது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கு, அது தொடர்பாக நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு விவாதத்தை தொடரலாம். குறிப்பாக வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தனால தான் பல சமூகங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடக்குது. இதை எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, அது அந்த இடஒதுக்கீடு விஷயம் பொறுத்தவரை கோர்ட்டில் இருக்கு, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் போராட்டம் என்பது சில சக்திகளால் தூண்டிவிடப்படுகின்ற ஒன்று. ஸோ அதையெல்லாம் தாண்டி கட்சி வெற்றி பெறும். முதல்ல இடஒதுக்கீடு 25% தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருந்தது. சரி, சட்டநாதன் கமிஷன் அந்த 25%லேருந்து 33% ஆக்கணும்னு சொன்னார். 16% மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு ஒன்று கொடுக்கணும், 17% நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கொடுக்கணும்னு சொன்னார். இதை கலைஞர் செய்யலை, செய்யாமல் 25%-31% ஏற்றிட்டார். சட்டநாதன் கமிஷன் சொல்லாததை செய்கிறார், சொல்கிறத செஞ்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டமே கிடையாது. சரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 50% இடஒதுக்கீடு வருது. இந்த 31 ஏற்றினாங்கல்ல, எந்த சாதிவாரி கணக்கு பார்த்து ஏற்றினார்? இந்த இடஒதுக்கீடு அப்படியான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னாலும் நிறைவேற்றப்படும். ஏங்க, இதுக்கப்புறம் தாங்க சோசியல் ஜஸ்டிஸ் மருத்துவர் ஐயா சொல்லி தாங்க குலசேகரன் கமிஷனே அப்பாயிண்ட் பண்ணது. சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீங்க அப்படி சொன்னதுனால சொல்றேன். இது வரைக்கும் அப்படியான கணக்கெடுப்பின் அடிப்படையில இடஒதுக்கீடு இல்ல. இப்போ ஒருவேளை இந்த இடஒதுக்கீடு அமலாகும் பட்சத்துல அப்படி ஒன்னு நடக்காம சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கல அப்படின்னாலும் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அப்படின்னு புரிஞ்சு கண்டிப்பாங்க. இப்போதைக்கு என்ன அவைலபிள் டேட்டா இருக்கோ அந்த அடிப்படையில கொடுப்பாங்க. இப்ப 10.5% இடஒதுக்கீடு அறிவிப்புல பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. அஇஅதிமுக ஆட்சி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல அஇஅதிமுக ஆட்சி அமையாமல் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையுமே ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும்? ரெண்டு விதமும் பதில் சொல்றேன். 10.5% இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியை ஓரளவு நிலைநாட்டக் கொண்டது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்க வன்னியர் சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க, மீனவர் சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க, முத்தரையர் சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க, முக்குளத்தோர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்திலும் கணக்கு எடுத்துட்டு விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கணுன்றது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இது ஓரளவு மகிழ்ச்சி, அவ்வளோதான், முழு மகிழ்ச்சி கிடையாது. இது மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ரெண்டாவதாக கேட்டிங்களா, திமுக ஆட்சிக்கு வராது, உறுதியாக வராது. அப்படி வராத பட்சத்தில் கேள்வியே இல்லை.
இல்லை அது உங்களுடைய எண்ணம் அல்லது விருப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம். வறுமை ஆனால் அப்படி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு அதை நீங்க உங்க யூகத்துக்கு வச்சுங்க, நான் ஏன் யூகத்துல இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் வெறி மிக தெளிவா இருக்கோம். எங்க கூட்டணி அதிக பெருவாரியான வாக்குகள் பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு 6 மாதங்களில் எடுக்கப்படும். அனைத்து சமுதாயங்களும் கல்வி நிலை, சமுதாய நிலை, பின்தங்கிய நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு விகிதாச்சார அடிப்படையில் இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். இதுதான் எங்களோட இது. இது கண்டிப்பாக நடக்கும். இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக நீட்சியாக மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியா இந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 5 பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது எங்கள் தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. எங்க தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லிட்டோம், உடனடியாக தேர்தல் முடிஞ்சு உடனடியாகவே 3 முக்கியமான சமுதாயங்கள், யாதவ சமுதாயங்கள், விஸ்வகர்மா சமுதாயங்கள், முத்தரைய சமுதாயம், இன்னொரு சமுதாயம் சேர்த்து இவங்க எல்லாருக்கும் அவங்களோட கல்வி நிலை, அவங்களோட சமுதாய நிலை, அவங்களோட பிரதிநிதித்துவத்தின் குறைபாடை வைத்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் உடனடியாக கிடைக்கணும்னு அதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த எம்பிசியிலே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஊராளி கவுண்டர், போயர், ஒட்டர், வண்ணார், நாவிதர், இவங்களுக்குலாம் இருக்குது. இவங்களுக்கும் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, இந்த 6 மாதத்துக்குள்ளே கணக்கு எடுத்துட்டாங்கன்னா இந்த எந்த போராட்டங்களும் இருக்காது, எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், தமிழ் சமூகங்கள் சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவர்கள், சமூக நீதியை பற்றி பற்றுள்ள தலைவர்கள், சமூக நீதி முக்கியம் நினைக்கிற தலைவர்கள், மருத்துவர் ஐயாவுடைய இந்த முயற்சி இருக்குல்ல முன்னெடுப்பு, வெறும வரவேற்பாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் விழிப்படைந்து இத்த போராட்டத்தை நடத்தி இந்த அளவுக்கு வந்து ஏதோ ஓரளவு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் மற்ற சமுதாயங்களுக்கும் அது நடக்கும். மற்ற சமுதாயங்கள் விழிப்படைவார்கள், மற்ற சமுதாயங்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் பின்னால் அணிதிரள்வார்கள். இது நடக்கும், இது நடக்காமல் எங்கேயுமே போகாது. சமூக நீதி தமிழ்நாட்டில் இதுவரை சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது, இனி அது நிலைநாட்டப்படும். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு அல்லது ஓரிரு வழக்குகள், இதை சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? சட்ட ரீதி ஒன்று சட்டத்துக்கு புறம்பாகவே இல்லை. இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் வழக்கறிஞராக சொல்கிறேன், ஒரு சட்டம் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் போது அந்த சட்டசபைக்கு அந்த சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இருக்கா அப்படின்னா ஆம் இருக்கிறது. ஒரு க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. அந்த சட்டத்தை இயற்றும் போது தேவையான தரவுகளை அடிப்படையில் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஆம். இந்த சட்டத்தை பொறுத்தவரை அம்பாசங்கர் ஆணையத்தின் பரிந்துரைப்படி, ஜனார்தனன் கமிஷன் பரிந்துரைப்படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் அவங்க வந்து இப்போ சட்ட வடிவமாக கொண்டு வந்திருக்காங்க. சட்ட வடிவமாக கொண்டு வந்த பிறகு இதை எதிர்த்து வழக்காடு மன்றங்கள் போகிறது தனிப்பட்ட நபரோட விருப்பம், அது யார் வேணால் போகலாம். ஆனால் இது வந்து சட்டமன்ற இது நீதிமன்ற வழக்காடு மன்றங்களில் இது எளிதில் இது நாங்கள் தான் வெல்வோம் அரசு தரப்புலையும் சொல்லி அரசே சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் சட்டம் தெளிவாக ஏற்றப்பட்டிருக்குது, சட்டத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ ஊடகங்களும் சில எதிர்க்கட்சிகளும் தான் இது வந்து அவசரம் நாங்கள் 2012 வந்த ஜனார்தன் கமிஷன் அவசரமா, 1984 வந்த அம்பாசங்கர் கமிஷன் அவசரமா, அதை பேஸ் பண்ணி கொடுத்தா அது அவசரமா? ஸோ உங்களுக்கு சரியான தரவுகளை பேஸ் பண்ணி இந்த சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக இருக்கா இடஒதுக்கீடு ஒரு ஜாதி வாரியாக கொடுக்கக்கூடாதுன்னு அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்களா? தமிழகத்தில் அருந்ததி சமுதாயத்திற்கு ஜாதி வாரியாக தான் உள்ளதுக்கீடு கொடுக்குறாங்க, அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தனியாக இருக்கிறது, அது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இப்போ அறிவித்திருக்கிற இந்த 5.5% இடஒதுக்கீட்டை தாண்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்தி இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்களுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது உறுதுணையாக இருக்கும், அதன் மூலமாக அந்த சமுதாயத்திற்கான உரிமைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க. 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தும் போது வன்னியர் உட்பட 107 சமுதாயங்கள் பெனிஃபிட் ஆனாங்களா இல்லையா? சரி, அதில் 107 சமுதாயங்கள் வன்னியர் அல்லாத யாராவது போராடினாங்களா? அவங்கவுங்க எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப எல்லாருக்கும் விதாச்சார அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்கிறோம். சரி, இவ்வளோதான். அதே மாதிரி 2007 மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு பெறும்போது சோனியா காந்தி அவர்களிடம் சென்று மத்தியில் 27% மிகவும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்லூரிகளில் படிப்பில் கல்வியில் இடஒதுக்கீடு கேட்டு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள். மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் 22.5% தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடிய மக்களுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் சீட்ஸ் இருக்குல்ல, அந்த 22.5% மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தது. அதற்கு முன்னாடி ஆர் ராசா இருந்தார் மினிஸ்டர்ல, செய்யல. அதுக்கு முன்னாடி சங்கர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மினிஸ்டர் இருந்தார், செய்யல. ஆனால் தாழ்த்தப்பட்டவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு மத்தியில் கொண்டு வந்தது யாரு? மருத்துவக் குழுல பாட்டாளி மக்கள் கட்சி. அதே மாதிரி 2006 2009-11 வரைக்கும் அருந்ததியர்களுக்கு 3-6% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் போராடினார்கள். அப்போ 6% கொடுக்க முடியாதுன்னு 3% கொடுத்தாங்க.
இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு வேணும், தனி ஒதுக்கீடு வேணும் கேட்கும் போது 5 கேட்டது, 3.5 தான் கிடைச்சது. இது அனைத்து போராட்டத்திலும் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை தாங்கினார். இடஒதுக்கீட்டை பற்றி மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் குறை சொல்றது தமிழகத்தில் ஒருவர் கூட சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டுக்கான தொடர் போராட்டங்கள் என்பதும் தியாகங்கள் என்பதும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி எல்லா சமுதாயங்களும் பலனடைந்திருக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அது அதே நேரத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள், அதாவது நீங்க எதிர்கட்சிகள் மீதும் மற்ற கட்சிகள் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் தாண்டி தேர்தலுக்கு பிறகாக இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பதும் அதை தாண்டி தேர்தல் அறிக்கையில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மற்ற சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு என்பதும் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும், அதனால் அவர்கள் முழுமையாக பலனடைய வேண்டும் அப்படிங்கிறதா எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு வந்து உங்களது விளக்கத்தை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கு தேர்தல் கதையல்ல வரலாம்.